ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ செய்திக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படாத சுவிசேஷ கூட்டங்களே இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவிடத்தில் ஈர்த்தது இந்த வார்த்தை. அதனால தான் எல்லா சபைகள்லையும் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் சுவரில் இந்த வார்த்தை எழுதி போட்டிருப்பாங்க, கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் அப்படிப்பட்ட மனிதர்களில் ஒருத்தராக இருக்கீங்க. குடும்ப பாரம், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளால் சோர்ந்து போய் நொறுங்கி போய் இருக்கீங்க. அந்த நேரத்தில் நான் ஒரு ஊழியக்காரனாக வந்து உங்ககிட்ட இந்த வசனத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுக்கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தையை நம்பி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்க. நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு தேவனுடைய மனுஷனாக, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து உங்கள் சபையுடைய மெய்ப்பர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்க, வந்ததுக்கப்புறம் ஒரு மெய்ப்பனாக நான் நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். கர்த்தருக்காக நீங்கள் உழைக்கிறீங்களா, அவருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறனோ, அதே அளவு நீங்கள் இளைப்பாறுதலில் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நான் வாட்ச் பண்ணணும் பிரியமானவர்களே. ஏன்னா அதைத்தான், அந்த ப்ராமிஸை கொடுத்து தான் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க இல்லைங்களா. நான் இளைப்பாறுதல்னு சொல்கிறது உடல் உழைப்பு இல்லாமல் வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறத சொல்லலை பிரியமானவர்களே, ஆத்தும இளைப்பாறுதலில் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய இளைப்பாறுதல், ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். அது வந்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் மாத்திரம். ஏன்னா வசனம் சொல்லுது, அது வந்து உலகத்தால் கொடுக்கவும் முடியாது, அதை எடுக்கவும் முடியாதுன்னு சொல்லி அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் பிரியமானவர்களே. ஸோ அந்த ஒரு சமாதானத்துக்குள்ளேயே நீங்கள் இருக்கிறீங்களா, அந்த ஒரு ரெஸ்டில் இருக்கீங்களா அப்படின்னு கரிசனையோடு உங்களை பார்க்க வேண்டியது ஒரு ஊழியக்காரனுடைய கடமை, சரிங்களா. இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன ஆச்சு, இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பிரச்சனை அப்படின்னா பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரிசனையாக இருக்காங்க ஜனங்கள். ஆத்மாதாயம் செய்யணுங்கிறதுல கரிசனையாக இருக்காங்க, ஊழியத்துக்கு கொடுக்கணுங்கிறதுல கரிசனையாக இருக்காங்க. ஆனால் எந்த ப்ராமிஸை கொடுத்து நம்ம உள்ளே கொண்டு வந்தோமோ அந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆச்சா அப்படிங்கிறதுல நமக்கு கரிசனை இல்லை பிரியமானவர்களே. ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் போகும்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு நான் ஷாம்பு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த ஷாம்பு போடுறீங்க, அந்த ஷாம்பு போட்டவொடனே உங்களுக்கு டேண்ட்ரஃப் போகலை, ஆனால் அதுக்கு பதிலாக உங்களுடைய முடி நல்லா சாஃப்டாக ஷைனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அந்த என்கிட்ட வந்து கேட்குறீங்க, ஏன் டேண்ட்ரஃப் போகலைன்னா நான் என்ன சொல்கிறேன், உங்கள் முடி நல்லா இருக்குது, முன்னை விட நல்லா அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இல்லை, எதை ப்ராமிஸ் பண்ணமோ அதை டெலிவர் பண்ணணும் இல்லைங்களா. நம்மளுடைய எஜமானர் எதை ப்ராமிஸ் பண்ணாரோ அதை கொடுக்க வல்லவராக உண்மையுள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர். ஆனால் அதை அந்த ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாக ஒவ்வொருத்தர் கடமை. இது பாஸ்டர் மேலே மட்டும் விழுந்த கடமை இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய கடமை பிரியமான. நம்ம கூட இருக்க பக்கத்தில் இருக்க சகோதரன் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அதை விட முக்கியமாக முதலாவது நாம் அந்த சமாதானத்துக்குள்ளே இருக்கமா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணணும் பிரியமானவர்களே. நம்மை தன்னைத்தானே சோதி தருதல்ங்கிறத எதுக்கோ யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதாவது அதே தான், பரிசுத்தமாக இருக்கமா, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறோமா, ஊழியம் செய்கிறோமா, அதை செய்கிறோமா, இதை செய்கிறோமா, சாட்சியோடு இருக்கமாங்கிறதுக்கெல்லாம் தற்பரிசோதனை செய்கிறோம். இதையும் நம்ம தற்பரிசோதனை செய்யணும் பிரியமானவர்களே. அந்த பீஸ் ஆஃப் மைண்டு, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நான் இருக்கிறேனா, இல்லை பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கணும், அல்லது ஏதோ ஒரு படபடப்போடு இருக்கிறனா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது பிரியமானவர்களே. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த வாரம் என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. என்னென்னா, ஊழியத்துக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் சில நண்பர்களோடு சேர்ந்து. அது என்னென்னா, எதிர்பார்த்த அளவுக்கு வரலை, தடைகள் மேலே தடைகள், ஃபெயிலியர் ஆஃப்டர் ஃபெயிலியர், நம்ம ஒன்று பண்ணால் ரிசல்ட் ஒன்று வரும், அந்த மாதிரி ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. இது வரைக்கும் அப்படி நான் உணர்ந்ததில்லை. ஸோ ரொம்ப அதில் வந்து ஒரு சோர்ந்து போனேன். நான் சோர்ந்து போனதும் இல்லாமல் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண பிரதர்ஸையும் இது ஏன் அப்படி போச்சு, அது ஏன் அப்படி போச்சுன்னு சொல்லி அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்களையும் சோர்வடைய பண்ணிட்டேன். நைட்டு படுத்தாலும் அந்த ஞாபகம் தான் வரும், என்னடா அது ஏன் அப்படி ஆச்சு, ஒருவேளை நமக்கு ஜபம் பத்தலையா. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம்ல.
ஸோ இந்த மாதிரி நிறையா கேள்விகள், மனசோர்வு, காலையில் எந்திரிச்சோடனே டக்குன்னு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அப்படி இருக்கும்போது அன்றைக்கி காலையில் கண் முழித்த உடனே அந்த ஞாபகம் வருது. அதே நேரத்தில் ஆவியானவருடைய இடைப்படுதலையும் உணர முடிஞ்சு. பிரியமானவர்களே, ஆவியானவருடைய இடைப்படுதல் அப்படின்னோடனே ஏதோ சம்திங் வந்து ஆடிபிள் வாய்ஸை கேட்டேனோ அல்லது தரிசனம் பார்த்தேனோ அல்லது தேவதூதன் வந்து பேசினானோ அப்படிலாம் சொல்லலை. நார்மலாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகிட்ட ஆவியானவர் எப்படி இடைப்படுவாரோ அதே மாதிரி தான். ஆனால் நம்ம ஆவிக்குள்ளே ஆவியானவர் பேசுகிற இதை நம்ம உணர முடியும் இல்லை, அப்படி தான் ஆவியானவர் என்கிட்ட உணர்த்தினார். என்ன அப்படின்னா, அந்த வார்த்தை என்னால் மறக்கவே முடியல. பிரியமானவர்களே, நீ ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதை குறித்து கவலைப்படுற, நான் உன்னுடைய இளைப்பாறுதலை குறித்து கரிசனையோடு இருக்கிறேன் அப்படின்னு. அந்த வார்த்தை எனக்கு உண்மையிலே என்னை உலுக்கிருச்சு. என்னடா, நம்ம ஏதோ நம்ம யோசிச்சுட்ருக்கோம், ஆண்டவர் டோட்டலாக வேற யோசிக்கிறாரு. அதாவது நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றேன்னு வரல. மார்த்தாள்கிட்ட ஆண்டவர் கிட்டத்தட்ட அதே சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். மார்த்தாள் மாதிரி தான் என்ன நான் உணர்ந்தேன். பிரியமானவர்களே, இன்னொன்று, நாம் என்னென்னமோ நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவர் அவருடைய என்ன சொல்கிறது, மனுஷன் பார்க்குற விதமாய் நான் பார்க்கறது இல்லைங்கிறார்ல, நம்ம சிந்திக்கிற மாதிரி அவர் சிந்திக்கிறது இல்லை. பிரியமா, அவர் வேறு கோணத்தில் வேறு விஷயங்களை பார்க்குறார். அவர் நம்ம மேலே, நாம் நினைக்கிறதையும் விட அவர் நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஸோ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், நம்ம வந்து ரொம்ப உலக பிரகாரமாக ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்குமே ஊழியத்தில் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். பிரியமானவர்களே, இன்றைக்கி சபையிலையும் நான் அதைத்தான் நான் நிறையா பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா, ஒரு சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்க வேண்டிய அந்த பருவத்தில் நம்ம எத்தனை சுமைகளை அவங்க மேலே சுமத்துகிறோம். அவங்கள வந்து ரிசல்ட் ஓரியன்டாகவே சின்ன வயசுலேருந்தே நம்ம மாற்றிக்கிட்டே வரோம். ரேங்க் கார்டில் ரேங்க் எத்தனை, மார்க் எத்தனை இல்லைங்களா, ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம பிள்ளைங்களை வந்து ரிசல்ட் ஓரியன்டாகவே நம்ம மாற்றிட்டு வரோம். இன்றைக்கி இருக்கிற அந்த உலகமும் அப்படி தான் இருக்குது, முழுக்க முழுக்க ரிசல்ட்டுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய பார்வை டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. பிரியமானவர்கள், ஆண்டவர் வித்தியாசமாக பார்க்குறாரு, அவர் நம்ம மேலே ரொம்ப கரிசனையாக இருக்கிறாரு. இன்னொன்று, அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருந்தால் தான் ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். பிரியமானவர்கள், அதை நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம பரபரப்பாக ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம பதறிட்டு ஓடணும்னா சிதறிடும். ஆக்சுவலாக எனக்கு ஒருவேளை என்னுடைய தோல்விக்கும் என்னுடைய அந்த எனக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கும் அந்த பதட்டம் கூட காரணமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, ஸோ இப்போ நான் கற்றுக்கிட்டேன் ஆண்டவருக்குள்ளே அந்த ரெஸ்ட்டில் இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி. அதாவது பந்தய குதிரைகளாக அல்ல பிரியமா, ஆண்டவர் நம்மளை யுத்த குதிரைகளாக நம்மளை வந்து உருவாக்குறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் அது வேறு, நம்மளை வந்து தேவன் வந்து இந்த உலகம் எப்படி வந்து அந்த அதோடைய தொழிலாளர்களை எப்படி பந்தய குதிரைகள் மாதிரி உருவாக்குதோ அப்படி தேவன் நம்மளை உருவாக்க விரும்புகிறது இல்லை. பிரியமானவர்களே, அவர் தன்னை போல மாற்றணும்னு விரும்புகிறார். அதாவது நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள், உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா, எப்பவுமே அந்த ஒரு இளைப்பாறுதல் இருக்குது. பிரியமானவர்களே, ஏசாயா 42:4 அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பூமியிலே நியாயத்திலே நிலைப்படுத்தும் மட்டும் கர்த்தர் வந்து பதறுவதும் இல்லை இலக்கரிப்பதும் இல்லைன்னு சொல்லுது. இப்போ பிரியமானவர்களே, அவர் பதறவும் மாட்டாராம் இலக்கரிக்கவும் மாட்டாராம். அதாவது லூஸ் ஹார்ட்ஸு, டிஸ்கரேஜிங் அந்த மாதிரியான வார்த்தைகளை அங்கே வேறு வேறு மொழிபெயர்ப்பில் பார்க்குறோம். டிஸ்கரேஜ் ஆக மாட்டாராம், பதற மாட்டாராம், வந்து மனசு விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஆக மாட்டாராம். ஸோ எப்பயுமே அவர் ஸ்டாண்டர்டாக இருப்பாராம் பிரியமானவர்கள். ஸோ இது அவருடைய குவாலிட்டி, அந்த குவாலிட்டி நமக்குள்ளே வரணும்னு விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஸோ பாருங்களேன், அவர் எதுலேயுமே தோக்குறது இல்லை. காரணம், அவர் பதறதே இல்லை. பிரியமானவர்களே, அவர் செஞ்சால் அவர் என்ன செஞ்சாலும் அது செதறாது. காரணம் என்னென்னா, அவருடைய மனசு எப்போவுமே பதறாது. அப்படி தான் பிரியமானவர்களே, நாமும் நம்மளே அப்படி ட்ரெயின் பண்ணணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். பிரியமான, ஆனால் இன்றைக்கி என்னென்ன சபைகளில் அதாவது வந்து தேவையில்லாத பதட்டத்தை ஜனங்களுக்குள்ளே நம்ம கொடுக்கறத பார்க்குறோம். நீ ஆண்டவருக்காக நீ என்ன செஞ்சுருக்க, இத்தனை வருஷம் ஆச்சு, நீ ஆண்டவருக்காக நீ என்ன, எத்தனை பேர் ஆதாயம் பண்ணியிருக்க, நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்க, நீ ஆண்டவருக்காக நீ என்ன செஞ்சுருக்க, எதை சாதிச்சிருக்க. ஸோ இப்படி நம்ம நிறையா நம்ம விஷயங்கள் இங்கே பேசப்படுது சபைகளில். ஆக்சுவலாக நம்ம ஆண்டவருக்காக சாதிக்கணும் தான், ஆத்ம ஆதாயம் செய்யணும் தான், பரிசுத்தத்தில் வளரணும் தான், சாட்சியில் வளரணும் தான், எல்லாமே இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதை நம்ம எப்படி செய்யணும், இந்த உலகம்
காட்டுற சிஸ்டத்தின்படி நம்ம ஓடணுமா? ரா பகலாக கண்ணு முழிச்சு பதட்டத்தோட நெத்தி வேர்வை நிலத்தில் விழ அப்படி ஓடணுமா? அல்லது வேதம் சொல்லுகிற மாதிரி, அதாவது வேதம் சொல்லு, அதாவது நியூ டெஸ்டமெண்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும் பிரியமான, புதிய ஏற்பாட்டில் கிரியை அப்படின்னு சொன்னாலே அது கனி கொடுத்தல் பிரியமானவர்கள். ஸோ கிரியைனா ஒர்க்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் ஆக்சுவலாக அப்படிப்பட்ட ஒர்க்கே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் ஒர்க்கு கிரியை அப்படின்னா அது கனி கொடுக்கறது பிரியமானவர்கள், சரிங்களா? கனி கொடுக்கறதுனா என்னன்னு நமக்கு டக்குன்னு யோவான் 15:5 ஞாபகம் வரணும். என்னன்னா, நாம் அவர்களையும் அவர் நம்மிலையும் நிலைத்திருந்தால் நம்ம கனி கொடுப்போம் பிரியமான. அவருடைய சாரத்தை, அவருடைய வேருக்கும் சாருக்கும் பங்காளின்னு நம்ம அடிக்கடி நான் என்னுடைய வீடியோஸில் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அவருடைய சாரத்தை எடுத்து அவருக்குள்ளாக அவரை போல வளர்ந்து அப்படி நம்ம போனோன்னா அந்த கனி கொடுக்கறதுங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானாக வரும் பிரியமானவர்களே, சரிங்களா? அதுதான் நியூ டெஸ்டமெண்ட்டு, சரிங்களா? இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஓடுறது இல்லை பிரியமானவர்களே. ஸோ அதனால் அந்த பதறாமல் இலக்கரிக்காமல் இருக்கிற அந்த குவாலிட்டியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, எவ்வளவாய் அவரை சார்ந்து கொள்கிறோமோ, எவ்வளவாய் அவரை நம்புகிறோமோ, எவ்வளவாய் அவரை ட்ரஸ்ட் பண்ணுறோமோ, அவ்வளவாக அந்த ரெஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கும் பிரியமானவர்களே, சரிங்களா? அந்த மார்த்தாள் மரியாள திரும்ப நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். மார்த்தாள் எவ்வளவோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, மரியாள் வந்து ஜஸ்ட் அவர் பாதத்தில் உட்காந்து அவர் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்ன பேசுகிறாரு, அவர் என்ன செய்கிறாரு, அப்படியே அவரை வந்து உள்வாங்கிக்கிட்டு இருந்தாங்க பிரியமானவர்களே. ஸோ ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் ஆச்சு இல்லைங்களா? அவருடைய குவாலிட்டிஸ் உள்ளே வந்த மாதிரியும் ஆச்சு பிரியமானவர்களே. ஸோ நான் ஏன் திரும்ப நான் ரெஸ்ட்டு தேவைன்னு சொல்கிறேன்னா, நமக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக தேவை பிரியமானவர்களே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்கணும் பிரியமானவர்களே. பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற அதே நேரத்தில் வேதத்தில் பல இடங்களில் பதறாத சந்தோஷமாக இருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, மனமகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது பிரியமானவர்கள். ஸோ அந்த டீச்சிங்லாம் நம்ம இன்றைக்கி நிறையா இழந்துட்டோம் பிரியமானவர்களே. ஸோ இன்றைக்கி ஏதோ நம்மளுடைய உழைப்பில் தான் நம்ம ஏதோ கிறிஸ்டியானிட்டியை கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி, அதாவது பரலோக ராஜ்யத்தை நம்ம ஏதோ நம்ம உழைப்பினாலையும் நம்மளுடைய வேர்வையினாலும் தான் கட்டுற மாதிரி இன்றைக்கி ஓடிட்டுருக்கோம். இல்லை பிரியமானவர், நம்மளால் ஒன்றுமே ஆகாதுங்க. நாம் அவரை சார்ந்துக்கிட்டோம்னா, அவரை இருக்க பிடிச்சிக்கிட்டோம்னா, அதுதான் நான் என்னோடய பழைய வீடியோக்கள்லேயே நான் சொல்லியிருக்கேன். தேவன் நம்மளை நியூ காவனண்ட்டில் டூன்னு சொல்லவே இல்லை, கிவ்னு தான் சொல்கிறார். அதாவது இதை செய், அதை செய்னு சொல்லாமல் ஒன்று ஒப்பு கொடுன்னு சொல்கிறார் பிரியமானவர். நம்ம எவ்வளோவாய் ஒப்பு கொடுக்குறோமோ, எவ்வளோவாய் அந்த திராட்சை செடியோடு நம்ம இணைத்து கொள்கிறோமோ, அவ்வளோவாய் கனி கொடுப்போம் பிரியமானவர். ஸோ அந்த திராட்சை செடியோடு இணைஞ்சிட்டோன்னா ஜஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம எதுவும் பெருசாக வேலை செய்ய வேண்டியதில்லை, ரெஸ்ட்டு தான் பிரியமானவர். அந்த ரெஸ்ட்டை தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார், எல்லாமே அவர் கையில் இருக்குதுன்னு சொல். ஆக்சுவலாக நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷத்துக்கிட்ட ஆகப்போகுது. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஒரு முறை கூட நீ ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆச்சே, இனி எனக்காக என்ன செஞ்சுருக்க ஆண்டவர் என்கிட்ட கேட்டதே இல்லை பிரியமானவர்களே. நான் அவர்கிட்ட நிறையா கேட்டிருக்கேன், ஆண்டவரே நான் உங்க பின்பற்ற ஆரம்பித்து 25 வருஷம் ஆச்சு, எனக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க நான் கேட்டிருக்கேன் பிரியமானவர். ஆனால் அவர் என்கிட்ட கேட்டதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும், அவர் என்னை கருவில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும் என்னை வந்து என்கிட்ட இருக்க பலம் என்ன, பலவீனம் என்ன, என்னை எப்படி பயன்படுத்துறது, என்னை எப்படி எந்த அபிஷேகம் எனக்கு தேவை, எந்த வரம் எனக்கு தேவை, என்னை எந்த நேரத்தில் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், என்ன நான் சோர்ந்து போயிருந்தேன்னா என்னை எப்படி தூக்கி விடணும், எல்லாமே அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே. அவருடைய தோளில், அவருடைய ஒரு அப்பா தோளில் மகன் உட்காந்து சவாரி செய்கிற மாதிரி போகிறது தான் கிறிஸ்டியன் லைஃப், சரிங்களா? அவரை ட்ரஸ்ட் பண்ணணுங்கிறதுல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர, நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை பிரியமான. அவரை ட்ரஸ்ட் பண்ணாலே சாதிப்போம், அதுதான் ரியல் சாதனை. நம்ம எவ்வளவாக நம்முடைய சுய பலத்தை சாராமல் அவரை சார்ந்துக்கிறோங்கிறது தான் பிசாசை வெக்கப்படுத்துகிற சாதனை பிரியமானவர்களே. ஆகவே ரெஸ்டில் இருக்கிறதை குறித்து கரசனையோடு இருங்க. நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை சோதிச்சு பாருங்கள், உண்மையிலே அந்த ரெஸ்டில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னா, ட்ரஸ்ட்டு கம்மியாக இருந்தால் ரெஸ்ட்டு இருக்காது பிரியமானவர்களே. ஸோ அவர் மேலே அதிகமான விசுவாசத்தை வைங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே சகல துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஆமென்.